வீடியோ ஃபைலை எப்படி கம்ப்ரஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தோட சிஸ்டத்துலேயும் விஎல்சி பிளேயர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணிக்காங்க. நானும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து மீடியான்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா கீழேருந்து நாலாவது ஆப்ஷன் கன்வெர்ட் ஸ்லாஷ் சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து நாலு டேப்ஸ் இருக்கும். ஃபைல், டிஸ்க், நெட்ஒர்க், கேப்சர் டிவைஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் ஃபைலுங்கிற டேப்பை ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அதோடய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 95.4 MB. அந்த ஃபைலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். நான் இதில் ஜஸ்ட்டு டிஸ்பிளே தி அவுட்புட் மட்டும் டிக் அடிச்சுட்டு நான் அவுட்புட் ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே நான் போடுறேன். ரெண்டு ஃபைலுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஐஃபான் கம்ப்ரஸ்டுன்னு சொல்லி போட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இது வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்சவுடனே நம்ம பார்ப்போம் எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு நம்ம கொடுத்த ஃபைலு. இப்போ இதோட மெமரி சைஸும் பார்த்தீங்கன்னா 8.55 MB தான் வருது. இதோட ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 95.4 MB. இதுவும் வந்து 1080p ரெசல்யூஷன் தான். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இது என்ன கிளாரிட்டியாக இருக்குன்னு. இது வந்து சிஸ்டத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு நம்ம எடுத்தது. இதில் இருக்கிற சவுண்டு குவாலிட்டி இதே தான் பண்ண ஃபைலில் ஃபைலும் இருக்கும். இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் அதே குவாலிட்டி தான் இருக்குது. வீடியோவில் எந்த ஒரு இதுவும் பிளரும் இல்லை. சவுண்ட்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த விஎல்சி பிளேயர் மூலிமா நம்ம அந்த வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணி மெமரியை குறைச்சி நம்ம இந்த ஃபைலை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சொல்லுங்க குருஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.